அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து எக்ஸசைஸ் 11.5. 11.5 க்வெஸ்சன் நம்பர் 17 பார்க்குறோம். இதில் வந்து பார்ஷியல் ஃப்ராக்ஷன் படி நம்ம இதை போடணும். ஏன்னா இப்போ இதில் வந்து டைரெக்டாக வந்து நம்ம இன்டகிரேட் பண்ண முடியாது. அப்போ நம்ம வந்து பார்ஷியல் ஃப்ராக்ஷன் படி பிரிக்கணும். பார்ஷியல் ஃப்ராக்ஷன் லாஸ்ட்டு ஃபர்ஸ்ட் வால்யூம்லேயே பார்த்துருக்கீங்க. இந்த மாதிரி இப்படி ஃபேக்டர்ஸ் வந்து இந்த மாதிரி ஃபேக்டர்ஸ் வந்ததுன்னா அதை நம்ம வந்து பார்ஷியல் ஃப்ராக்ஷன், பார்ஷியல் ஃப்ராக்ஷன் அதாவது பகுதி பின்னமாக்கு, பகுதி பின்னமாக்குதல் அப்படிங்கிற ஒரு முறையில் இதை பிரிச்சுட்டு ரெண்டு அன்னோன்ஸ் கிடைக்கணும். ஏபின்னு ரெண்டு மதிப்புகளை கண்டுபிடிச்சு இதை பிரதிட்டு அதுக்கப்புறம் நம்ம இன்டகிரேஷன் வந்து பண்ணுவோம். அப்போ இதை நம்ம எப்படி பிரிக்கலாம், ஏபை இந்த சமம் வந்து அப்படியே எழுதிக்கிறேன், எஸ் பிளஸ் 1 இது கூட நம்ம அப்புறமா எழுதிக்கலாம். இங்கே எஸ் பிளஸ் 2, தென் இங்கே எஸ் பிளஸ் 3. பகுதி பின்னமாக போடுறப்போ ஃபஸ்ட்டு என்ன கண்டிஷன் அப்படின்னா டிகிரி ஆஃப் நியூமரேட்டர், டிகிரி ஆஃப் நியூமரேட்டர் சுட் பி லெஸ் தென் டிகிரி ஆஃப் டினாமினேட்டர். இந்த கண்டிஷன் வந்து கரெக்டாக இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். டிகிரி ஆஃப் நியூமரேட்டர் இதில் வந்து 1, இதில் டிகிரி ஆஃப் டினாமினேட்டர் 2, ஏன்னா எஸ் இன்டி எஸ்ஏன்னு வரும் எக்ஸ்பயர். அப்போ இங்கே டிகிரி ஆஃப் நியூமரேட்டர் 1, டிகிரி ஆஃப் டினாமினேட்டர் 2. அப்போ இந்த கண்டிஷன் இஸ் சாட்டிஸ்ஃபைட். ஸோ அந்த மாதிரி வர்றப்போ ஏன்னா எக்ஸ் இன்டி எக்ஸ் என்ன எக்ஸ்பயர், அப்போ இதோட டிகிரி 2, இங்கே எக்ஸ் பவர் 1 இதோட டிகிரி 1. ஸோ 1 லெஸ் தென் 2 அப்படின்னு இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையில் வர்றப்போ நம்ம இது எப்படி எழுதுவோம், ஏ பை ஃபர்ஸ்ட் ஃபேக்டர் பிளஸ் பி பை செகண்ட் ஃபேக்டர், ஏ பை முதல் காரணி பிளஸ் பி பை இரண்டாம் காரணி. ஸோ இந்த மாதிரி நம்ம பிரிச்சுட்டு ஏபியை கண்டுபிடிக்கணும். அப்போ இதோட எல்சியம் என்ன, எஸ் பிளஸ் 1 எஸ் பிளஸ் 2, ஜஸ்ட் கிராஸ் மல்டிப்ளை பண்ணு. அதுக்கப்புறம் என்ன எழுதுவோம், ஏ ப்ராக்கெட் எஸ் பிளஸ் 2 தென் பி ப்ராக்கெட் எஸ் பிளஸ் 1 சமம். இந்த கொஸ்டின் வந்து இந்த இடத்துல அப்படியே எழுதுது. அப்போ அந்த கீழே இருக்கிற டினாமினேட்டரை அப்படியே கேன்சல் பண்ணிடலாம். அப்போ இது என்ன ஆயிடும், அப்படியே கேன்சல் ஆயிடும். அப்போ அது போக மீதி இருக்கிறது என்ன, ஏ ப்ராக்கெட் இந்த வேலை தச்சிக்க ஏ ப்ராக்கெட் எக்ஸ் பிளஸ் 2 தென் பிளஸ் பி ப்ராக்கெட் எக்ஸ் பிளஸ் 1 சமம் இந்த இடத்துல எக்ஸ் பிளஸ் 1. ஏன்னா கரெக்டாக இருக்குது எக்ஸ் பிளஸ் 2 எக்ஸ் பிளஸ் 3 இல்லையா, எக்ஸ் பிளஸ் 2 இங்கே எக்ஸ் பிளஸ் 3. இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணினா எக்ஸ் பிளஸ் 3 இந்த இடத்துல இந்த இடத்துல இருந்து இந்த அப்படியே கேன்சல் ஆயிடும். 3 இது 2 இது அப்படியே பாக்ஸ் போட்டுட்டு இப்போ ஏவோட மதிப்பு பியோட மதிப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபேக்டரில் என்ன சைன் இருக்கோ அதோட ஆப்போசிட் சைன் போடணும். அப்போ நம்ம இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா புட்டு எக்ஸ் போட்டு இதில் புட்டு எக்ஸ் போட்டு ப்ளஸ் 3 வந்ததுன்னா மைனஸ் 3 அப்படின்னு போடணும். இங்கே என்ன குறியோ அதனுடைய எதிர்குறிய போடணும். ஸோ இது என்ன ஆயிடும் கம்ப்ளீட்டாக 0 ஆயிடும். இந்த பி ப்ராக்கெட் எக்ஸ் பதில் மைனஸ் 3 பிளஸ் 2 ஈக்குவல் டு மைனஸ் 3 பிளஸ் 1. ஸோ இந்த இடத்துல மைனஸ் 2, இந்த இடத்துல பி ப்ராக்கெட் மைனஸ் 1, மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடும். ஸோ பி ஈக்குவல் டு 2. அதே மாதிரி புட்டு ஏக்கு புட்டு எக்ஸ் ஈக்குவல் டு இங்கே என்ன இருக்குது ப்ளஸ் 2 இருக்குது. அப்போ நம்ம என்ன போடணும், மைனஸ் 2 அப்படின்னு போடணும். ஸோ புட்டு எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 2. அப்போ ஏ ப்ராக்கெட் எக்ஸ் அப்படிங்கிற இடத்துல மைனஸ் 2 பிளஸ் 3. இது பி என்ன ஆயிடும் கம்ப்ளீட்டாக 0 ஆயிடும். ஏன்னா மைனஸ் 2 போடுறப்போ மைனஸ் 2 பிளஸ் 2 0. அப்போ பி ப்ராக்கெட் 0 ஈக்குவல் டு மைனஸ் 2 பிளஸ் 1. ஸோ திஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1. இங்கே என்ன இருக்குது ஏ. ஸோ ஏவோட வேல்யூ மைனஸ் 1. ரெண்டு ஆன்சரும் கரெக்டாக சொல்லி பார்த்துக்கலாம். ஏ மைனஸ் 1 பி ஈக்குவல் டு 2. ஸோ திஸ் ஒன் இஸ் கரெக்ட். ஸோ இப்போ எடுத்து நம்ம வந்து ஏற்கனவே இன்டகிரேஷன் ரெடியாக வச்சுருக்குறோம் இல்லையா, அதில் வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். ஸோ பி ஈக்குவல் டு
இன்டெக்ரல் ஆஃப் x பிளஸ் 1 பை x பிளஸ் 3 x பிளஸ் 2 dx ஈக்குவல் டு நம்ம என்ன எழுதலாம் a பை x பிளஸ் 3 பிளஸ் b பை x பிளஸ் 2 அப்படின்னு இருக்கோம். ஏவோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சது மைனஸ் 1 ஏ மைனஸ் 1 பி 2 மாத்தி எழுதலாம் தப்பு இல்லை இதேதான் வரணும் அப்படின்ட்டு மாத்தி எழுதினாலும் அது எழுதும். இப்போ மைனஸ் 1 பை எக்ஸ் பிளஸ் 2 பிக்கு 2 பை எக்ஸ் பிளஸ் 3 இப்போ என்ன பண்ணிக்கலாம் எல்லா சைடும் இன்டெக்ரல் வந்து போட்டுக்கலாம். ஸோ ஹியர் dx ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு இப்போ நாங்கள் என்ன எடுக்கணும் இதுக்கு வீணும் லாக் ஆஃப் சாரி 1 இன்டெக்ரல் ஆஃப் 1 பை எக்ஸ் dx ஈக்குவல் டு லாக் எக்ஸ் பிளஸ் சி இது நமக்கு வந்து ஏற்கனவே தெரியும் இன்டெக்ரல் ஆஃப் 1 பை எக்ஸ் dx தட் இஸ் ஈக்குவல் டு லாக் எக்ஸ் அப்போ இதை அப்படி எழுதணும்னா என்ன வரும் ஸோ மைனஸ் லாக் எக்ஸ் பிளஸ் 2 இது இந்த இன்னர் ஃபங்க்ஷன் தேவையில்லை ஏன்னா இந்த எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஒன்றே தான் வரும் அதனால் அதை அப்படியே இருக்கும். ஸோ 2 ப்ராக்கெட் இங்கே எக்ஸ் பிளஸ் 3 இந்த இடத்துல கண்டிப்பாக மறக்காமல் நம்ம என்ன பண்ணணும் சி அப்படிங்கிறத போடணும். ஸோ தட் ஸோ இவ்வளோதான் ஆன்சர் வந்து இப்போ வந்து ஃபஸ்ட்டு பாசிட்டிவாக இருக்கிறத ஃபஸ்ட் எழுதுங்க எக்ஸ் பிளஸ் 3 மைனஸ் லாக் ஆஃப் எக்ஸ் பிளஸ் 2 பிளஸ் ஸோ இந்த ஆன்சரோட இது வந்து ஓவரால் வந்து இதனோட அடுத்த வீடியோ வந்து கொஞ்சம் பெரிய சம்மு அது ரெண்டு சம்ஸுக்கு வந்து இந்த எக்ஸசைஸ் வந்து ஓவர் தேங்க்யூ.